பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே அமேன். மத்தேயு எழுதிய 16 அதிகாரத்தில் வாசகம் 13-19 வரை. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசேரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிடமன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு ஏவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெட்டி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகில் அனுமதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த ஜெஸ்டின் தம்பிக்கு நன்றி. அதே மாதிரி நாளைக்கு படிக்கும்படி வில்லியை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சின்ன அறிவுரை, எல்லாரும் ராத்திரி ஒரு 11 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க, அப்போ ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.